வாழைத்தண்டு சூப் செய்ய போகிறோம். அதுக்கு வாழைத்தண்டு கட் பண்ணி மோர் வாட்டரில் போடணும். அப்போ தான் அந்த வாழைத்தண்டு வந்து கலர் மாறாமல் உங்களுக்கு அந்த ஒயிட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன், நல்லா ஸ்பீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தண்ணியில் நீங்கள் வாழைத்தண்டு கட் பண்ணி சேர்த்துனீங்கன்னா கலர் மாறாமல் அப்படியே ஒயிட்டாக இருக்கும், இல்லைன்னா அப்படியே கருப்பாக போயிடும். வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா வாங்குறப்போ இந்த இது போல் இருக்கும். இந்த எஜ்ஜி இந்த எஜ்ஜெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே இந்த ஸ்கின்னை வந்து எடுத்துடணும். நீங்கள் வாங்குறப்போ கொஞ்சம் எலஸாக உள்ளதாக வாங்கிக்கோங்க. அடித்தண்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அந்த டேஸ்ட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்காது, நார் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் அவுட் பண்ணிடலாம். அவுட் பண்ணிடலாம். மேலே இருக்கிற பனானா ஸ்டெம் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டெம்மை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். மண்ணெல்லாம் இருக்கும், வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி மோர் வாட்டரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த வாழைத்தண்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது போல் நார் வரும். இந்த தண்டில் அவ்வளோவா நார் இல்லை. சில வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார் அதிகமாக இருக்கும், அதை வந்து இப்படி எடுத்து போட்டுருங்க. இப்படி பண்ணிங்கன்னா அப்படியே கையோட நார் வந்துடும். எனக்கு வந்து அவ்வளோவா நார் வரல, நல்ல தண்டாக கிடச்சிருக்கு. எடுத்துருங்க, ஒவ்வொரு பீஸாக எடுத்து அதில் இருக்கிற நார்லாம் எடுத்துடணும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற வாழைத்தண்டை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இது இப்போ அந்த மோர் வாட்டரில் சேர்த்துடலாம். ஒரு குக்கர் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு 50 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்து நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஊற வைக்கவெல்லாம் வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பு தானே, அதனால் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 100 கிராம் வாழைத்தண்டை, கட் பண்ண வாழைத்தண்டை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்குது. மோர் வாட்டரில் சேர்த்து வைங்க, உங்களுக்கு அப்படியே ஒயிட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் மஞ்சள் பொடி கலருக்காக, டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 விசில் விட்டு எடுக்கலாம். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 விசில் விட்டிங்கன்னா கையிலே வச்சுருங்க, உங்களுக்கு தண்டு அந்த பருப்பு எல்லாம் சூப்பராக குக் ஆகிடும். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள்.
இதல பருப்பும் இந்த வாழைத்தண்டும் நல்லா குக்க ஆயிடும் இதல சூப்பரா குக்க ஆயிடுச்சு இப்போ இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு ரெண்டு டைப்ல வாழைத்தண்டு சூப் செஞ்சு காமிக்க போறேன் இது வந்து கொஞ்சம் கிரீமி டெக்ஸ்சர்ல இருக்கும் கன வாழைத்தண்டு பருப்பியும் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சிடுவோம் இந்த தண்ணி அப்படியே இருக்கணும் இதை வச்சு தான் நம்ம இப்போ சூப் செய்ய போறோம் வேக வச்ச வாழைத்தண்டை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டேன் இது இப்போ வந்து பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் வாழைத்தண்டு பருப்பும் அரைச்சதுக்கு அப்புறம் இது போல கிருமியா இருக்கும் இன்னைக்கு இந்த வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா சுத்தமா இருக்கிறதுனால நார் எதுவும் இல்லை பார்த்தீங்களா நாரே இல்லை நல்ல கிருமியா இருக்கு சில வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா நார் நாராக இருக்கும் நார் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டெய்னர் வச்சு ஸ்டெயின் பண்ணி அந்த நாரை பிழிஞ்சு எடுத்து திருப்பி சூப் பண்ணிக்கோங்க ஒரு சாஸ்பாட் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் ஹீட் ஆகிடுச்சு பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட பட்டர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க சூப்புனா நல்லெண்ணெய் பட்டர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு நாலு பல் பூண்டை சுத்தம் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துருவோம் இதோட 10 சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன் இது பெரிய ஸ்பூன்ன்றதுனால அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் நம்ம அரைச்சமில்ல வாழைத்தண்டை இதோட சேர்த்துருவோம் இப்போ வேக வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த வாழைத்தண்டு ஜூஸ் இதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டு சால்ட் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சூப்புக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் தண்டு வேக வைக்கும் போதும் சால்ட் சேர்த்துருக்கேன் பார்த்து சேர்த்துக்கோங்க வறுத்து பிடிச்ச சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஒரு கொதி கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்தால் நம்மளுடைய வாழைத்தண்டு சூப்பு எம்மியாக ரெடி ஆகிடும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படி கொதிச்சு குக்காகணும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் சரிங்களா சூப்பு ரெடி ஆகிடுச்சு சீசனிங் சால்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க இப்போ எடுத்துடலாம் கிரீமி சூப் சூப்பராக பார்த்தீங்களா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி அரைச்சி சேர்க்குறப்போ அந்த வாழைத்தண்டோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அப்படியே சாப்பிட்றப்போ நச்சுன்னு இருக்கும் இதோ சூப் பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கு நல்லா குடிக்கிற அளவுக்கு இருக்கு பாருங்க இப்போது இன்னொரு டைப் ஆஃப் சூப் செய்ய போகிறோம் இதுக்கு இன்னொரு சாஸ்பாட் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ஹீட் ஆகட்டும் 10 பல் பூண்டு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்துருவோம் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டாம் அந்த ஒரு கிளேசி மாதிரி லுக் வருது இல்லையா அப்போ வந்து இந்த வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயிலோட 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம் இப்போ இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சூப் பார்த்தீங்கன்னா பெரியவங்க எடுத்துக்கலாம் நல்லா மென்று கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் முன்ன செஞ்ச கிரீமி சூப்பு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதை விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு
வேணுங்கிற அளவுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. 100 கிராம் வாழைத்தண்டு எடுத்துருக்கேன். இதுக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைப்போம். மீடியமான ஃபயரில் ஒரு 10 நிமிஷம் குக் ஆகணும். பார்த்தீங்களா, வாழைத்தண்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் கார்ன் ஃபார் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துருவோம். இந்த கரைச்சி வச்ச கார்ன் ஃபாரை இதோடு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கொதி வரட்டும். 1 கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம். சரியா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். சால்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் சூப். வாழைத்தண்டை கட் பண்ணிட்டு அப்படி செஞ்சுருக்கிறோம்ல அந்த சூப்பு, இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த சூப்பு வந்து கிருமியாக அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இங்கே இந்த மாதிரி வாழைத்தண்டு சூப்பெல்லாம் அடிக்கடி சாப்பிட்றப்போ கிட்னியில் ஸ்டோன் எல்லாம் இருந்தால் அப்படியே கரைஞ்சி வந்துடும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சூப்பெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ கான்ஃபிளாக் குறைச்சிக்கலாம். சூப்புக்கு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, சேர்த்துருவோம். இந்த மாதிரி வீட்டில் பொறுத்து செய்யுங்க, ஃப்ரெஷ்ஷாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் சேர்த்து செய்கிறப்போ கான்ஃப்ளாக் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கான்ஃப்ளாக்ல 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள். அந்த சூடு இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கொட்டி அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போடுறதுக்கு கான்ஃப்ளாக் சூப்பராக ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பெப்பரை சேர்த்துக்கலாம். இதுக்கும் பெப்பரை சேர்த்துக்கலாம். இப்போ மேலே கான்ஃப்ளாக் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 டைப்பான வாழைத்தண்டு சூப்பு கொடுத்துருக்கேன். ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரானாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.